வணக்கம். இன்றைய இலக்கண பாடத்தில் நான்கு என்னும் சொல் புணர்ச்சியில் அடையக்கூடிய மாற்றங்கள் குறித்துதான் காணவிருக்கிறோம். நான்கு என்னும் எண்ணுப்பெயர் பிற சொற்களோடு சேரும்போது என்னென்ன மாற்றங்களை அடைகிறது என்பதை இந்த பகுதியில் விரிவாகவும் விளக்கமாகவும் எளிமையாகவும் கற்றுக்கொள்வோம். நான்கு என்னும் சொல் இன்னொரு சொல்லோடு சேரும்போது இந்த சொல்லின் ஈற்றிலே உள்ள உயிர்மெய், அதாவது கு என்ற உயிர்மெய்யானது கெடுகிறது. கெடுகிறது எனில் நீங்கிவிடுகிறது என பொருள். இப்போது நான் என மட்டுமே நிற்கிறது. இப்போது ஈற்றிலே நிற்கக்கூடிய நகரமெய்யானது சில இடங்களில் லகரமெய்யாகவும் சில இடங்களில் ரகரமெய்யாகவும் மாறும். எந்த இடத்தில் லகரமெய்யாக மாறும், எந்த இடத்தில் ரகரமெய்யாக மாறும் என்பதை உரிய சான்றுகளோடு இப்போது விளக்கமாக பார்க்கலாம். நான்கு என்னும் சொல் உயிரெழுத்தை முதலாக கொண்ட சொல்லோடு இணையும்போது, அதாவது நான்கு கூட்டல் ஆயிரம், இதில் நான்கு என்னும் சொல் ஆயிரம் என்ற சொல்லோடு இணைகிறது. வருமொழியான ஆயிரம் என்ற சொல்லின் முதல் எழுத்தானது உயிரெழுத்தாக இருக்கிறது. இந்த அமைப்பிலே இணையும்போது நான்கு என்ற சொல்லின் ஈற்றிலுள்ள உயிர்மெய் கெடும், அதாவது கு என்ற எழுத்தானது நீங்கிவிடும். அடுத்ததாக நகரமெய் லகரமெய்யாக மாறி நாள் கூட்டல் ஆயிரம் என நிற்கும். இப்போது நாள் கூட்டல் ஆயிரம் நாலாயிரம் என மாறும். நண்பர்களே, நான்கு கூட்டல் ஆயிரம் நான்காயிரம் என எழுதுவது தவறாகும். நான்கு கூட்டல் ஆயிரம் இலக்கணப்படி நாலாயிரம் என்பதே சரியாகும். திரையில் தெரியக்கூடிய சான்றுகளை பாருங்கள். நான்கு என்னும் சொல்லும் உயிரெழுத்தை முதலாக கொண்ட வருமொழியும் இணையும்போது எவ்வாறு மாறுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக நான்கு என்ற சொல்லின் முன் இடையினத்தை முதலாக கொண்ட வருமொழி இணையும்போது என்ன மாற்றங்களை அடையும் என பார்க்கலாம். இப்போது நாம் உயிரெழுத்துக்கு பார்த்தோம் இல்லையா, இதே மாற்றங்கள்தான் இடையினத்திலும் நிகழும். நான்கு கூட்டல் வகை நால் வகை. உயிரெழுத்தை முதலாக கொண்டு வருமொழி இணையும்போது என்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததோ அதே மாற்றங்களே இடையின எழுத்தை முதலாக கொண்ட வருமொழிகள் இணையும்போதும் நிகழ்கிறது. அடுத்ததாக நான்கு என்ற சொல்லின் முன் வல்லினம் இணையும்போது என்ன மாற்றங்கள் அடைகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். நான்கு என்ற சொல்லின் முன் வல்லின எழுத்தை முதலாக கொண்ட சொற்கள் இணையும்போது நான்கு என்னும் சொல்லின் ஈற்றிலுள்ள கு என்னும் உயிர்மெய் கெடுகிறது. இடையிலுள்ள நகர ஒற்று ரகர ஒற்றாக மாறுகிறது. இப்போது கவனியுங்கள், நான்கு கூட்டல் படை நாற்படை என்று மாற்றமடையும். அதாவது ஈற்றிலுள்ள உயிர்மெய் கெடுகிறது, இடையிலுள்ள நகர ஒற்று ரகர ஒற்றாக மாறுகிறது. இது எப்போது நிகழ்கிறது எனில் வருமொழி முதலில் வல்லின எழுத்து இருக்கும்போது. இதனை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். நான்கு என்னும் சொல்லின் முன் மெல்லினத்தை முதலாக கொண்ட சொற்கள் இணையும்போது இருவேறு மாறுதல்களை பெறும். முதலாவது வகையாக நான்கு கூட்டல் மறை இந்த இணைப்பை எடுத்துக்கொள்வோம். இதிலே நான்கு என்னும் சொல்லின் ஈற்றிலுள்ள உயிர்மெய் கெட்டு நான்மறை என மாறும். இந்த இணைப்பிலே ஒரே ஒரு மாறுதல் மட்டுமே நிகழ்ந்துள்ளது, அதாவது ஈற்றிலுள்ள உயிர்மெய் மட்டும் கெட்டுள்ளது. அடுத்த வகையை பார்க்கலாம். நான்கு கூட்டல் நிலம் என்னும் இணைப்பை எடுத்துக்கொள்வோம். இதிலே நிலைமொழி நான்கு வருமொழி நிலம் இந்த இணைப்பிலே இரண்டு சொற்களிலுமே மாறுதல்கள் நிகழும்.
நான்கு என்னும் சொல்லின் ஈற்றிலுள்ள உயிர்மெய் எழுத்தான கு கெடும். இப்போது இந்த சொல் நான் என்ன நிற்கும். வருமொழியை நீங்கள் கவனிக்க வேண்டும். வருமொழி முதலில் தன்னகர மெய்யானது இடம்பெற்றிருக்கிறது, அதாவது நீ. இந்த நீ என்ற சொல்லை பிரித்து பாருங்கள். இன் கூட்டல் ஈ என பிரியும். இதில் முதலாவதாக நிற்கும் தன்னகர மெய்யானது நீங்கி இளம் என்று மட்டுமே நிற்கும். இப்போது நிலைமொழியின் ஈற்றிலுள்ள இன், வருமொழியின் முதலிலுள்ள ஈ, இந்த இரண்டு எழுத்துகளும் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இணைந்து நானிலம் என்று மாறும். நண்பர்களே, நான்கு என்னும் சொல்லின் முன் உயிரெழுத்து இடையினம், வல்லினம், மெல்லினம், இந்த நான்கு வகையான வருமொழிகள் இணையும்போது இந்த இணைப்பானது எவ்வாறு இணையும் என்பதை இந்த காணொளியில் விளக்கமாக பார்த்துள்ளோம். இதனை பயன்படுத்தி இதுபோன்ற சொற்களை சரியான முறையில் இணைக்கவும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.